வணக்கம். நான் உங்கள் அன்பு மகள் கிரிஜா. ஆல்ரெடி வந்து எம்போஸ்டு ஸ்டிச் பார்த்துருப்பீங்க, எம்போஸ்டு லோடிங். இதுவும் எம்போஸ்டு லோடிங் தான். இதில் வந்து நம்ம டபுள் கலர் கொடுக்க போகிறோம். லோடிங் ஸ்டிச்சில் எப்படி டபுள் கலர் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் அந்த பைப்பிங் த்ரெட் வச்சு ஜிக்ஸாக் எப்படி போடுறது நான் காட்டிட்டேன். அப்படி பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ போட்டதுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கலர் வந்து அந்த மார்க் பண்ண வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கலர் போட போகிறோம், அதுக்கப்புறம் அடுத்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போடுறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இதுக்கப்புறம் அது இதுக்கப்புறம் அது இவ்வளோ இன்ச்சு வந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கலர் நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கலரில் நாட் போட்டுருங்க. நாட் போட்டதுக்கப்புறமா செகண்ட் கலர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் கலரும் வந்து நான் இப்போ கிராஸில் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கலரும் கிராஸில் போட்டுட்டு செகண்ட் கலரும் கிராஸ்லேயே போடுங்க. இல்லை எனக்கு ஸ்ட்ரைட்டில் போடுறது தான் வருதுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டில் கூட போடலாம். நம்ம கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது டபுள் கலர்லேயே ட்ரையாங்கிள் மெத்தடில் போட போகிறோம். அப்போ வந்து ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஆனால் நாட் போடாமல் அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுலேயும் நம்ம அதே மெத்தடில் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நூல் சிக்காகாது. அதனால் ஃபஸ்ட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த மாடல் வந்து கட் பண்ணாமல் நாட் போடாமல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ப்ளூ கலரும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நாட் போட்டுட்டு இப்போ அடுத்த கலர் வந்து அகைன் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த ரெட்டிஷ் பிங்கே வந்து நம்ம போடுவோம். இப்போ அடுத்தது எடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரியே வந்து அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். இது நம்மளுக்கு எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம், நம்மளோட டிசைனை பொறுத்து இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்டருக்கு போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வேற ஏதாவது ஷேப்புக்கு கொடுக்குற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு லோட்டஸ் பண்ணுறீங்க, ஒரு தாமரைப்பூ இல்லைன்னா வந்து பூவோட இதழ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல லோடு எப்படி போடுறது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வந்து அந்த பிங்க் முடிச்சாச்சு. அகைன் அடுத்தது வந்து நம்ம ப்ளூ ஸ்டார்ட் பண்ணுறோம். சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த அதே ஃபில்லிங் தான். கலர் மட்டும் நம்ம ஒன்று மாற்றும் போது அந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க, ஏன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணாமல் போடலாம். இப்போ வந்து நம்ம பீட்ஸ் வச்சு நம்ம இதை ஃபில் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து நம்ம நார்மல் லோடிங்கில் பார்க்கும்போது எம்போஸ்டு லோடிங்கில் வந்து அப்படியே சில்க் த்ரெட்டில் வந்து பார்டர் கொடுத்தோம். இப்போ வந்து நம்ம பீட்ஸ் வச்சு பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு மெத்தடும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.